பேர் வந்து மெர்சி. நாங்கள் வந்து கலிங்கப்பட்டியில் இருக்கோம். எங்களுக்கு வந்து தலைவர் ஐயா வைகோ தான் வந்து எங்களுக்கு வந்து உதவித்தொகை செஞ்சுருக்காரு. அரிசி வந்து எங்கள் ஊரில் எல்லாருக்கும் நிறையா பேர் கொடுத்துருக்காங்க. கஷ்டப்படுற ஜனங்களை வந்து ஐயா தான் வந்து நல்வழிப்படுத்துகிறாரு. அதனால் ஐயாவுக்கும் ஊர் சார்பாக தலைவர் எல்லாருக்கும் நாங்கள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நான் கலிங்கப்பட்டிலேருந்து வைகோ ஊர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் வந்து முத்துலட்சுமி. இங்கே ஐயா வைகோ ஐயா இந்த கொரோனா காய்ச்சல்னால எல்லாத்துக்கும் அரிசி கொடுத்துருக்காரு. அதனால் நாங்கள் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தலைவர் வைகோ பிறந்த திருவிடமான கலிங்கப்பட்டியில் சென்னையிலிருந்து தலைவர் வைகோ அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற கொரோனா நோய் நிவாரண அரிசி பொருட்களை வழங்குகிற நிகழ்ச்சி இப்போது கலிங்கப்பட்டி ஊரில் தொடங்கியிருக்கின்றன. கலிங்கப்பட்டி ஊராட்சியில் 13 கிராமங்கள் இருக்கின்றன. 3000 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். தலைவர் வைகோ அவர்கள் பாரபட்சமின்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தரமான அரிசி பைகள், ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஒரு பை என்கிற விதத்தில் வழங்குவதற்கு ஆணையிட்டு அதற்கான வேலை இப்போது காலையில் தொடங்கியிருக்கின்றது. இதற்கு முன்னதாக தலைவர் வைகோ அவர்கள் இல்லத்தில் கலிங்கப்பட்டி ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் தலைவர் வைகோ அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட சீருடைகளையும் கைவுரைகளையும் வழங்கி வட்டாட்சியர் திருவேங்கடம் திரு சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். கலிங்கப்பட்டி ஊராட்சியில் இருக்கின்ற 13 கிராமங்களுக்கும் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் வீடு வீடாக குடும்ப அட்டையை வைத்திருக்கின்ற அனைவருக்கும் அரிசி பைகள் வழங்கப்படுகின்றன. அதே போல் நாளொன்றுக்கு பல நூற்றுக்கணக்கான ஏழை எளிய நோயாளிகள் வந்து செல்லுகின்ற கலிங்கப்பட்டி முன்மாதிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை பார்க்கின்ற மருத்துவர்கள் ஊழியர்களுக்கு தலைவர் வைகோ அவர்களே உயிர்காக்கும் பாதுகாப்பு கவசங்களை வழங்கியுள்ளார்கள். ஊராட்சியினுடைய எல்லா மக்களுக்கும் நிவாரணப் பணி என்பது தமிழ்நாட்டிலேயே கலிங்கப்பட்டி ஊராட்சியில்தான் தலைவர் வைகோ அவர்களால் மட்டும்தான் நடைபெறுகிறது என்பதனையும் இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.